தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க அவர் மாணவர் தரப்பினை அழைத்து பேசி அவர்களுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன் பற்றிய பிரச்சனைகளை அவருடன் பேசுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இன்று நானும் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களும் அதேபோல் கல்வி இயக்குனர் அவர்களும் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டு மாணவர்களை அழைத்து மாணவர்களுடன் பேசினோம். கிட்டத்தட்ட 11 அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டார்கள். எஸ்எஃப்ஐ, ஏஐஎஸ்எஃப், ஏஐடிஎஸ்ஓ, விசிகே மாணவர் அமைப்பு, எம்டிஎம்கே மாணவர் அமைப்பு, எஸ்எம்ஐ, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி, எம்எஸ்எஃப், டிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸ் விங், திராவிடர் கழக ஸ்டூடெண்ட்ஸ் விங், பல்வேறு கட்சிகளினுடைய கல்லூரிகளினுடைய மாணவர் அமைப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்தோம். பெரும்பாலும் அவர்களெல்லாம் ஆன்லைன் தேர்வு வேண்டாம், ஆஃப்லைன்லே நடத்துங்க, ஆனால் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதுதான் முக்கியமான கோரிக்கை அவர்களுக்கு. அவருடைய கோரிக்கை கல்லூரிகள் திறந்து 2.5 மாதங்களாகின்றன, பொறியியல் கல்லூரி திறந்து 4.5 மாதம் ஆகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பாடத்தை ஒழுங்காக நேரடியாக நடத்துவதற்கு நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும். அதுவும் குறிப்பாக அவங்க கேட்டது 1 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் 1 மாதம் வேண்டாம், 2 மாதமாகவே தரோம்னு சொல்லி பொங்கல் 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து தேர்வுகள் அனைத்து அரசு கலைக்கல்லூரிகள், அட்டானமஸ் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், அது பொறியியல், பாலிடெக்னிக், அதேபோல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அனைத்திலும் இந்த தேர்வுகள் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அதை முழுமையாக வந்திருந்த அத்தனை மாணவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த தேர்வுகள் நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட மாணவர்கள் மீது போடப்பட்டிருக்க வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் வைத்தார்கள். அதையும் முதலமைச்சர் அவர்கள் காலையிலேயே எங்களிடம் சொல்லி அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆக அந்த கட்டளையின்படி மாணவர்களின் மீது போடப்பட்டிருக்கிற அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறும் என்ற உறுதியையும் அவர்களுக்கு அளித்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் கேட்டபடி கேட்டதற்கு அதிகமாகவே கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவர்களுடைய இந்த வழக்குகளும் திருப்பி வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆகவே இதை பற்றி எந்த மாணவர்களும் அச்சப்பட தேவைய அவசியமே இல்லை. எந்த இந்த அரசை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும், இந்த பொறுப்பேற்றத்துக்கு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேர்வுலாம் எப்படி நடந்தது, அதை எப்படி மாற்றி அமைச்சு, எப்படிலாம் தேர்வு பெற வைத்தோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நேர்மையான தேர்வாக நல்ல முறையில் மாணவர்கள் விரும்புகின்றபடி அந்த தேர்வுகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யும், அதுவும் குறிப்பாக ஜனவரி 20ற்கு பிறகு செய்யும் என்பதை இங்கே வந்திருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல வெளியிலே இருக்கிற மற்ற மாணவர்களுக்கும் உங்கள் மூலமாக நான் அறிவித்துக் கொள்கின்றேன். அதான் அதுதான் இப்போ ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருக்கோங்க. கல்லூரிகளில் எல்லா மாணவர்களும் கல்லூரிகளுக்கு வரணும். இது ஒன்றை விட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லாமல் தினசரி கல்லூரிகளுக்கு வர வேண்டும். அவர்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாம் எந்த அளவிற்கு இந்த மாதங்கள் நடத்த முடியுமோ நடத்திய சில பாடத்திட்டங்கள், நடத்த வேண்டிய பாடத்திட்டங்கள் எல்லாம் வரையறை செய்யப்பட்டு இந்த 4 மாதத்திற்குள்ளாக இந்த எப்பயுமே செமிஸ்டர்னு சொன்னால் ஒன்று 90 நாள் தான், அந்த இதை விட இப்போ அதிகமாகவே கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் இந்த செமிஸ்டர் இந்த சிலபஸ் எல்லாம் முடிக்கப்படும். சிலபஸ்லாம் அதுக்குள்ளே முடிச்சுட்டு இந்த மாடல் எக்ஸாமினேஷன்ஸ் அதையும் கேட்டிருக்காங்க. அந்த மாடல் எக்ஸாமினேஷன்ஸும் நம்ம உடனடியாக அதுக்கு முதல்ல அந்த ஜனவரி எக்ஸாம் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு இந்த தேர்வுகளும் நடத்தப்படும். இந்த மாணவர்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் எதனா உங்களை கேட்கணும்னா கேட்டுங்க. வெளியில் கேட்டுக்கிறீங்களா? அவங்ககிட்ட வெளியில் தனியாக கேட்டுங்க. ஆக இதுதான் நடந்தது. ஒட்டுமொத்தமாக எல்லா மாணவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். மாணவர் சமுதாயத்திற்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படிப்பு இந்த தேர்வுங்கிறது எதிர்காலத்தை பொறுத்திருக்கிறது. கல்வித்துறையில் நம்முடைய தமிழக முதல்வர் அமைச்சர் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும், பாடத்திட்டங்களை மட்டும் புத்தக புழுவாக மட்டும் இல்லாமல் உலக அறிவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்
கட்டளையிட்டிருக்கிற காரணத்தினால் அந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடரும். அடிக்கடி மாணவர்களை அழைத்து வைத்து பேசி இதுக்கப்புறமும் கூட அவங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஜனவரியில் எக்ஸாம் கூட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அழைத்து வைத்து பேசி பெற்றோர்களும் மாணவர்களோடும் பேசி நாங்கள் எந்த விதமான முடிவுகளையும் எடுப்போம். இப்பொழுது இதுதான் முடிவு மாணவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக யுனானிமஸ் டெசிஷன் எல்லா மாணவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, இதில் கலந்து கொள்ள முடியாத மற்ற இடங்களில் இருக்கிற மாணவர்களும் இதை பின்பற்றி தேர்வு எழுத வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.